குடுக்க மாட்டேங்கிறதே. நீ சொல்ல, என் தப்பு என்ன சொல்ல, என்ன இந்த தண்டனை தெரியா பிள்ளை. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹைஃபி ஹாலிவுட். இந்த வீடியோவில் டாப் 10 பெஸ்ட் ஃபேண்டசி மூவிஸை பற்றி பார்க்கலாம். விஎஃப்எக்ஸில் வேறு லெவலில் இருக்குது, ஆக்ஷன் சீக்வன்ஸும் அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்டில் சொல்லியிருக்க 10 மூவிஸுமே தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலோட நேம் ஹைஃபை ஹாலிவுட், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மூவிஸோட அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அதில் தெரிஞ்சிக்கலாம். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மேட்டரை வந்து யூடியூப் எனக்கு காட்டி கொடுத்துருச்சு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 10, டிராகன் பால் எவல்யூஷன். ஸ்டோரி என்னன்னா, 7 டிராகன் பால்ஸ் இருக்கு. அந்த 7 டிராகன் பால்ஸோட சக்தியும் நினைச்சு பார்க்க முடியாத அளவு பவர்ஃபுல்லா இருக்கு. அதை ஒன்னு சேர்த்து இந்த உலகத்தை காலி பண்ணணும்னு நினைக்கிற வில்லம் பிக்கலோ. நம்ம ஹீரோ கோகு மற்ற வீரர்களும் ஒன்னு சேர்ந்து பிக்கலோவை எப்படி தடுக்கிறாங்க அப்படிங்கறதா இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கும். டிராகன் பால் கார்ட்டூன் சீரீஸ் நிறைய பேரோட ஃபேவரட்டா இருக்கும், எஸ்பெஷலி எனக்கும் தான். டிராகன் பால் கார்ட்டூன் சீரீஸ்ல கோகு தான் என்னோட ஃபேவரட் கேரக்டர். கோகுவோட பவர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறித்தனமா இருக்கும். இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ரேட்டிங் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. படம் நல்லா இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 2.6. நம்பர் 9, டிவார்ஸ். 2007 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. புராண கதைகளின்படி முன்னொரு காலத்தில் பிரம்மாண்டமான ஒரு ருத்ரநாகம் இருந்துச்சு. அந்த ருத்ரநாகம் கடவுளுக்கு நிகரான திவ்ய சக்தியை அடைஞ்சு டிராகனா மாதிரி இந்த உலகத்தையே காப்பாத்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ருத்ரநாகத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டா தீய எண்ணங்களோட இருக்க புராக்கி பாம்பு. இந்த பாம்பும் திவ்ய சக்தியை அடையணும்னு வெறியோட காத்துட்டு இருக்கு. இப்போ இந்த திவ்ய சக்தியோட பிறந்திருக்க பொண்ணு தான் ஹீரோயின். ஹீரோயின் கிட்ட இருக்க திவ்ய சக்தியை அடையறக்காக ரெண்டு பாம்புகளுக்கு இடையில நடக்கிற போர் அண்ட் ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாத்த என்னெல்லாம் பண்றாரு, இதெல்லாம் தான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கும். விஎஃப்எக்ஸ்ல சூப்பரா பண்ணியிருப்பாங்க, ரேட்டிங்ஸ் தான் ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுத்துருப்பாங்க. பட் இந்த படம் வந்து அட்டகாசமா இருக்கும். சின்ன வயசுல நான் ஆண் வயப்படந்து பார்த்த மூவிஸ்ல இந்த படமும் ஒண்ணு. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 3.5. நம்பர் 8, பியூட்டி அண்ட் த பீஸ்ட். 2014 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு மர்மமான காடு, அங்கே இருக்க ஒரு அரண்மனையில் பீஸ்ட் ஒன்று வாழ்ந்துட்டு இருக்கு. கடன் பிரச்சனையால் நடுத்தருவுக்கு வந்த ஹீரோயினோட அப்பா வந்து அந்த மர்மமான காட்டுக்குள்ள இருக்க அரண்மனைக்கு போய் அங்கே இருக்க விலை மதிப்பில்லாத பொருட்களை எடுத்துட்டு கிளம்புறப்ப இந்த அரண்மனையில் இருக்க பீஸ்ட் கிட்ட மாட்டிக்கிறாரு. இந்த பீஸ்ட் வந்து, இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துட்டு போகலாம், பட் உனக்கு ஒரு நாள் தான் அவகாசம், அதுக்குள்ளே நீங்கள் வரணும், இல்லைனா நான் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரையும் கொலை பண்ணிடுவேன்னு சொல்லுது. ஹீரோயினோட அப்பா வந்து வீட்டுக்கு வந்து நடந்த விஷயங்களை சொல்லிட்டு அடுத்த நாள் அந்த கோட்டைக்கு பீஸ்ட் கிட்ட சரணடைய கிளம்புறாரு. பட் ஹீரோயின் வந்து அவங்க அப்பாவுக்கு பதிலாக அந்த கோட்டைக்கு கிளம்பி போயிடுறாங்க. அந்த பீஸ்ட் உருவத்தில் இருக்கிறது யாரு, கோட்டைக்கு போன ஹீரோயின் என்ன ஆனாங்க, இதெல்லாம் தான் இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். இது வந்து ஒரு ரொமான்டிக் ஃபேண்டசி மூவி, கார்ட்டூன் மூவியோட ரீமேக் தான் இந்த படம். படம் நல்லாயிருக்கு. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.4. நம்பர் 7, ஐ ஃப்ராங்கன்ஸ்டைன். 2014 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. வெவ்வேறு உடல்கள் இருந்து எடுக்கப்பட்ட பகுதிகளை ஒன்று சேர்த்து தச்சு விஞ்ஞானத்தோட உதவியால் மனிதனும் இல்லாமல் மிருகமும் இல்லாத ஒருத்தனை ஒரு சயின்டிஸ்ட் உருவாக்குறாரு. இவர் தான் நம்ம ஹீரோ ஃப்ராங்கன்ஸ்டைன். மனித குலத்தை அழிக்கிறதுக்காக தீய சக்திகளான அரக்கர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அரக்கர்களை அழிக்க ஏஞ்சல்ஸ் கூட்டம் இவங்க கூட போராடிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு குரூப்ஸ்ல நம்ம ஃப்ராங்கன்ஸ்டைன் யாருக்கு ஹெல்ப் பண்ண போறாரு அப்படிங்கறத இந்த படத்தோட ஸ்டோரி. வெறித்தனமான ஆக்ஷன் சீக்வன்ஸோட படம் சூப்பரா இருக்கு. ஃப்ராங்கன்ஸ்டைன் இந்த கேரக்டரை நீங்க வேன்ஹெல்சிங் படத்துல பாத்துருக்கலாம். அந்த கேரக்டரை தனியா எடுத்துதான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படம் அட்டகாசமா இருக்கு. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 5.1. நம்பர் 6, ரெஜினா ஃபயர். 2002 இந்த படம் ரிலீஸ் இருக்கு. லண்டன்ல அண்டர் கிரவுண்ட்ல வந்து சுரங்க பாதைகள்ல வந்து ஒர்க்கர்ஸ் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அங்க தூங்கிட்டு இருந்த டிராகன் இப்போ வெளியில வந்துருச்சு. கொஞ்ச வருஷங்கள்ல அந்த டிராகன் உலகத்தையே ஆக்குபை பண்ணிருச்சு. இந்த டிராகன்களுக்கு பயந்துட்டு மக்கள் எல்லாருமே சுரங்கங்களை அமைச்சு அங்கதான் வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த டிராகன்களை அழிச்சு மனித குலம் தப்பிச்சுதா இல்லையாங்கிறத இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கும். சுனாமி, நிலநடுக்கம், பூகம்பம் இந்த மாதிரி உலகம் அழியறத பத்தி நிறைய மூவிஸ் வந்திருக்கு. டிராகன்ஸ்களால அந்த உலகம் அழிவு ஏற்பட்டா எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த படத்துல செமையா கட்டியிருப்பாங்க. கிறிஸ்டின் பேல் தான் இந்த படத்தில் ஹீரோ நடிச்சிருக்காரு. படம் நல்லா இருக்கு. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.2. நம்பர் 5, இங்க் ஹார்ட். 2008 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம ஹீரோ கிட்ட ஒரு அதிசயமான சக்தி இருக்கு. இப்போ ஒரு புக் எடுத்து மெய் மறந்து படிச்சாருன்னா அந்த புக்குக்குள்ள இருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே நிஜமான உலகத்துக்கு வந்துருவாங்க. இப்படிதான் நம்ம ஹீரோ வந்து இங்க் ஹார்ட்னு சொல்ல ஒரு புக்கை படிக்கிறாரு. அந்த புக்ல இருக்க கதாபாத்திரங்கள் எல்லாமே வெளியில வந்துடுறாங்க. அதுக்கு பதிலாக ஹீரோட ஒய்ஃப் புக்குக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க. தன் ஒய்ஃபை ஹீரோ திரும்பவும் எப்படி வெளியில கொண்டு வராரு, புக்கை விட்டு வெளியில வந்த கேரக்டர்ஸை எப்படி சமாளிக்கிறாரு, இதனால ஹீரோக்கு ஏற்படும் பிரச்சனைகள் இதெல்லாம் தான் அந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கும். சூப்பரான மேஜிக்கல் ஃபேண்டசி மூவி. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.1.
நம்பர் 4 ஜேர்னி டு த சென்டர் ஆஃப் த எர்த் 2008ல் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹீரோட அண்ணன் வந்து பூமியோட நடுப்பகுதியை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அதை கண்டுபிடிக்கிறதுக்கு போய் காணாமலே போயிட்டாரு. 10 வருஷமாக நம்ம ஹீரோ அவரோட அண்ணனை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ தான் தன் அண்ணன் விட்டுட்டு போன க்ளூஸை ஹீரோ கண்டுபிடிச்சிருக்காரு. தன்னோட அண்ணனை கண்டுபிடிக்க போகிற முயற்சியில் இறங்கின ஹீரோ கூட அண்ணனோட பையனும் ஜாயின் பண்ணிக்கிறான். இப்படி போன இவங்க சந்திக்கிற ஆபத்துகள், அதிசயமான விஷயங்கள், அங்கிருந்து எப்படி வெளியில் வராங்க, இதெல்லாம் தான் அந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். அட்டகாசமான அட்வென்ச்சர் ஃபேண்டசி மூவி. ஃபேமிலியோட அந்த படத்தை பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 5.8. நம்பர் 3 மான்ஸ்டர் ஹண்ட் 2015ல் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. மான்ஸ்டர்ஸ்க்குன்னு தனியாக ஒரு உலகம் இருக்குது. அங்கே இருக்க அரசனை கொலை பண்ணிட்டாங்க. ராணி அங்கிருந்து தப்பிச்சு மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்க இடத்துக்குள்ளே வந்துடுறாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ராணி வந்து மற்ற அரக்கர்கள் கிட்டேருந்து தன்னோட குட்டியை காப்பாற்றுறக்காக சிவனேன்னு போயிட்டு இருந்த ஹீரோவை பிடிச்சி அவரோட வாய்க்குள்ளே முட்டையை அமுத்தி விட்டுருது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ப்ரெக்னெண்ட்டாக மாறிடுறாரு. ஹீரோட வயிற்றில் இருக்க மான்ஸ்டர் குட்டியை ஹீரோ எப்படி பெற்றெடுக்கிறாரு, மற்ற அரக்கர்கள் கிட்டேருந்து இந்த மான்ஸ்டர் குட்டியை எப்படி காப்பாற்றுறாரு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஸ்டோரி. சூப்பரான காமெடி கலந்த ஃபேண்டசி மூவி. படத்தில் ஒரு மான்ஸ்டர் குட்டியை காட்டுவாங்க, அது பார்க்குறக்கே செம்ம க்யூட்டாக இருக்கும். நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க இந்த படத்தை, மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.1. நம்பர் 2 ஹியூகோ 2011ல் அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹியூகோ வந்து அம்மா அப்பா இல்லாத ஒரு அநாத பையன். ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க கிளாக்ஸை ரெடி பண்ணுறதா ஹீரோக்கு வேலையே. தன்னோட அப்பா வந்து ஒரு மெக்கானிக்கல் ரோபோட்டை விட்டுட்டு போயிருக்காரு, அது ஒர்க் ஆகாம தான் இருக்குது. அந்த ரோபோட்டோட கீஸ் ஒரு சில பார்ட்ஸ் எல்லாம் மிஸ் ஆயிருக்கு. அதை ஹியூகோ கண்டுபிடிச்சி அந்த ரோபோட் அப்பா எதுக்காக ரெடி பண்ணாரு, அது என்ன பண்ணுன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறான். ரயில்வே ஸ்டேஷனில் சுற்றி திரியிற ஹீரோட அட்வென்ச்சர் தான் இந்த படத்தோட ஸ்டோரி. ட்ராமா மூவி, ஸோ படம் ஸ்மூத் அண்ட் ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். பட் தரமான படம். ஒரு ஆட்டோமேஷன் ரோபோட்டை வச்சு தான் முழு படத்தையும் எடுத்திருப்பாங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 7.5. நம்பர் 1 சாங்சி அந்த லெஜண்ட் ஆஃப் த டென் ரிங்ஸ் 2021ல் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹீரோ சாங்கும் அவரோட ஃப்ரெண்டு கேட்டும் ஹோட்டலில் கார் பார்க் பண்ணுற வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறப்ப ஹீரோ சாங்கோட கழுத்தில் இருக்க பச்சை கலர் லாக்கெட்டை திருட ஒரு கும்பல் வராங்க. அப்போ வரைக்குமே அப்பாவி மாதிரி இருந்த ஹீரோ இப்போ எல்லாரையும் போட்டு அடி பொழந்து எடுக்கிறாரு. இந்த கும்பல் வந்து இந்த பச்சை கலர் லாக்கெட்டை ஹீரோ கிட்டேருந்து எடுத்துகிட்டு போகும்போது அடுத்து உன் தங்கச்சி தானே சொல்லிட்டு போயிடறாங்க. நம்ம ஹீரோட தங்கச்சியும் இப்போ ஆபத்தில் மாட்டியிருக்காங்க. தங்கச்சியை காப்பாற்ற ஹீரோ கிளம்புறாரு. ஹீரோ போட்டிருந்த அந்த பச்சை கலர் லாக்கெட்டை எதுக்காக திருட வந்தானுங்க, உண்மையாலுமே நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் யாரு, இதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள், இதெல்லாம் தான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கும். படத்தோட பலமே VFX தான். கிளைமேக்ஸ்ல வெறித்தனமா இருக்கும். ஃபைட் சீக்வன்ஸ்ல தெறிக்க விட்டுருக்காங்க. அட்டகாசமான மூவி. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 7.4. கைஸ், இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்க மூவிஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இதில் என்னோட ஃபேவரட் மூவி சாங்சி அந்த லெஜண்ட் ஆஃப் த டென் ரிங்ஸ். உங்களுக்கு எந்த மூவி பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மூவிஸை ரிவ்யூ பண்ணுறேன், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை கைஸ்.